Hi friends, இன்னைக்கு நம்ம பலாக்காயில சூப்பரா ஒரு 60 வே எப்படி செய்யணும் பார்க்கலாம். இதுக்கு நான் பலாக்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதல மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நீங்க வேணும்னா புதினா கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அப்புறம் இதல 1 ஸ்பூன் அரிசி மாவும் 2 ஸ்பூன் சோள மாவும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதல நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நீங்க தண்ணிக்கு பதில் முட்டை கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். பாருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் இதுவும் நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் வெந்துடுச்சு. இதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டியான பலாக்காய் 60 வே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.